ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरयेन् हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पतें गोपेशगोपिकान्तराधाकान्तनमोऽस्तु ते थप्त काञ्चनगौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगत्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः जय श्रीकृष्णा चैतन्य चैतन्यप्रभुनित्यानन्द श्री अद्वैतगदादरश्रीवासदिगौरभक्तवृन्दा हरे कृष्णा हरे कृष्णा कृष्णकृष्णा हरे हरे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம் இன்னைக்கு சத்சங்கத்தில் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் துடராக குந்தி மகாராணியின் போதனைகள் அப்படிங்கிற அத்தியாயத்தை பார்க்குறோம் இப்போ ரெண்டு மூணு வாரமா நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் பீஷ்மரின் வாழ்க்கை போன வாரம் பார்த்தோம் அதுக்கு முந்தன வாரம் வந்து கலி கலி மனிதனின் வரவு கலிகாலத்தின் துவக்கம் அதை பற்றி பார்த்தோம் அதிலேயே வரக்கூடிய அடுத்த அத்தியாயம் குந்தி மகாராணியின் போதனைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம் குந்தி அம்மையாரின் அத்தியாயம் இதில் ஒரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா பாகவதத்தில் குந்தி மகாராணி மட்டும்தான் ஒரே ஒரு பெண்மணி பாக்கி பாகவதத்தில் பிரார்த்தனைகள் பார்த்தோம்னா கஜேந்திர மோக்ஷம் அப்புறம் நவயோகேந்திரர்கள் பிரார்த்தனை ருத்ரகீதம் பிரகலாதரின் பிரார்த்தனை அப்புறம் சித்திரகேத்து அவருடைய சம்வாதம் ஏகப்பட்ட விஷயம் பாகவதத்தில் இருக்குது ஆனால் இது மட்டும் தான் ஒரு பெண்ணால் பேசப்பட்டது இந்த ஒரே ஒரு அத்தியாயம் குந்தி அம்மையாரின் போதனைகள் அப்போ இந்த முனிவர்களுக்கு மத்தியில் இந்த ரிஷிகளுக்கு மத்தியில் குந்தி அம்மையார் வந்து ஒரு தனி தனி ஒரு இடத்தை பெற்று இருக்கிறார் வேற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கல குந்தி அம்மையாருக்கு மட்டும் கிடைச்சிருக்கு அப்ப என்ன குந்தி தேவியின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அழகான ஒரு அத்தியாயம் வாழ்க்கையின் பாடங்களை வந்து அவ்வளவு அழகா குந்தி அம்மையார் சொல்லி கொடுக்குறாங்க குந்தி தேவியர் சொல்லி கொடுக்குறாங்க குந்தி தேவி மகாராணிக்கு பத்து வயது குந்தி போஜ அரசரின் மகள் ஒரு இளவரசி வயது பத்து தான் அந்த ஒரு காலத்தில் துர்வாச முனிவர் வந்து குந்தி மகாராணியின் அரண்மனைக்கு வர்றார் துர்வாசா வர்றாருன்னு கேட்ட உடனேயே அங்கிருந்த தாசர்கள் எல்லாம் வேலைக்காரர்கள் உதவியாளர்கள்லாம் வந்து பயந்து எட்டு திசையில் ஓடி போயிட்டாங்க ஏன்னா துர்வாசா வந்து ரொம்ப வித்தியாசமான மனிதர் அவருக்கு வந்து சிப்ர கோபி அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கோபம் வந்துடும் அவருக்கு அப்படி காலதாமதமெல்லாம் கிடையாது அப்படி எதுக்கு எப்போ கோபப்படுவார்ன்னே தெரியாது கோபி இப்போ வந்து நம்ம சத் சங்கத்தில் நிறையா பேர் இருக்கிறோம் எனக்கு நல்லா தெரியும் நம்ம சத் சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோபமே வராது ரொம்ப பொறுமைசாலிகள் தான் நம்ம சத் சங்கத்தில் எல்லாருமே இருக்கிறோம் இல்லையா துர்வாசா வந்து நம்மளை மாதிரி கிடையாது எல்லாத்துக்கும் கோபப்படுவார் ஷிப்ரக்கோபி அவரை திருப்திப்படுத்தினாலும் சாபம் கொடுத்துருவாரு திருப்தி படுத்தலனாலும் சாபத்தை கொடுத்துருவாரு ரொம்ப கடினமான மனிதர் அவரு கூட எல்லாம் வந்து பழக்க வழக்கம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் துர்வாசாலாம் இருப்பாங்க எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க தொட்டதுக்கும் பிடித்ததற்கும் வந்ததற்கும் போனதற்கும் எல்லாத்துக்குமே சினம் கொள்வார்கள் கோபப்படுவார்கள் ப்ரெஷர் குக்கர் மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கோபம் சினம் அப்படின்னு சொல்கிறது நாம் வாழ்க்கையில் நேடக்கூடிய அனைத்தையுமே இல்லாம கோபம் இருபது வருடமாக முப்பது வருடமாக நாம் என்னவெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ அந்த ஒரு நிமிஷ கோபம் வந்து எல்லாத்தையுமே இல்லாம ஆக்கிடும் அதனால பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு கூட ஒரு இது சொல்லுவாங்க பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு தமிழில் கூட சொல்லுவாங்க பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தையே இது பண்ணிடுவார் கோபம் ரொம்ப மோசமான ஒரு இது கோபப்படும் போது ரொம்ப கத்தி பேசுவோம் புராணங்கள் கூட கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது அழகாக சொல்கிறாங்க இப்போ நம்ம சத் சங்கத்தில் நிறையா பேர் இருக்கோம் இன்றைக்கி யாருக்காவது யாருக்காகலாம் கோபம் இருக்கா கோபம் இல்லைன்னா நமக்கு இந்த தலைப்பே இன்னைக்கு தேவையில்லை செலவுங்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் பாகவதத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு பிராயேண அல்பாயுஷ சபிய கலௌ அஸ்மின் யுகேஜனாக மந்தா சுமந்தமதையோ மதையோ மந்தபாகிய கலிகாலத்தில் ஒரு மனிதர் வந்து நூறு வருடம் வாழ வேண்டியவர் அதுதான் நம் தலையெழுத்து நூறு வருடம் கலிகாலத்தில் வாழ முடியும் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடியெல்லாம் நம் பெற்றோர்கள் மூதாதையர்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நூறு வயசெல்லாம் வாழ்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலலாம் வாழ்ந்த மனிதர்கள் வயசு எவ்வளோன்னு கேட்டால் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு நூறு நூற்றி நாலு ரொம்ப சகஜமாக வாழ்ந்தாங்க நூறு வயசு வரையெல்லாம் இப்போ வண்டி எழுவது போனாலே நின்றுது அப்புறம் அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அப்புறம் அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடுது நூறு வயது வரை வாழக்கூடிய மனிதனை எழுபது வயதாக குறைத்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி யார் குறைச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது ஒரு எழுபது வருடம் முன்னாடி ஐம்பது வருடம் முன்னாடி வந்து மனிதன் சாதாரணமாக நூறு வயது வரை வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்னைக்கு ஏன் எழுபது அறுபத்தி அஞ்சு அந்த சராசரி ஒரு இந்திய குடிமகனின் சராசரி வயது எழுபத்தி ரெண்டு அப்போ யார் இதை குறைச்சாங்க நூறு வயது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலையும் அறுபதுலையும் வாழ்ந்த மனிதர்கள் நீங்கள் கூட உங்கள் தாத்தா உங்கள் பாட்டன் பாட்டி அவங்களுடைய இதை பார்த்திங்கன்னா நூறு வயது வரை ரொம்ப சர்வசாதாரணமாக வாழ்ந்திருந்தாங்க அப்போ யார் இதை கம்மி பண்ணுனா பகவத்கீதையில் விடை இருக்குது பதில் இருக்குது என்னென்னா காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுதவா காமக்ரோத விமுக்தானாம் ஸ்தை இந்த காமம் குரோதம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம்தான் நூறு வயது வரை வாழக்கூடிய நம்மளை எழுபது வயதாக குறைத்து வைத்திருக்கிறது ஒரு ஒரு அழகான விஷயம் என்னென்னா மனிதனின் வாழ்க்கை நாட்கள் கணக்கில் நாட்கள் கணக்கில் நிச்சயிக்கப்படவில்லை அவனுடைய சுவாசம் பிராண மூச்சின் கணக்கில் தான் எண்ணிக்கை வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக இப்ப மனிதன் வந்து எவ்வளவு வருஷம் எவ்வளவு நாள் வாழணும் உங்க வயசு எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து நாட்களின் கணக்கில் தான் சொல்லுவோம் நாற்பது நாற்பது வருடம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் அறுபத்தி நாலு வயசாச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே நாட்களின் கணக்கில் சொல்றோம் ஆனா உண்மையாக மனிதனின் வயது நாட்களின் கணக்கினால் எண்ணிக்கை செய்யப்படவில்லை அவன் மூச்சு காற்றினால் எண்ணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு இங்க வந்து சுஜாதா அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்க பிறந்த உடனே ஒரு ஒரு எடுத்துக்காட்டு முப்பத்தி ரெண்டு கோடி அறுபத்தி நாலு லட்சம் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சுவாசம் மூச்சு அப்படின்னு கணக்கு விதி எழுதிச்சா அந்த நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது மூச்சு அப்படின்னு இழுத்தா அடுத்த மூச்சு இழுக்கிறதுக்கு ஆள் இருக்காது நம்மளுடைய வாழ்க்கை பிராணனினால் எண்ணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது மூச்சினால் எண்ணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது இதை வந்து நம்ம பக்தர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வருடங்களோ நாட்களோ மாதங்களின் எண்ணிக்கையில் வயசு எண்ணிக்கை திட்டப்படுத்தவில்லை நம் காற்றின் எண்ணிக்கையில் தான் அதை திட்டப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால தான் புராணங்கள் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லு ஏன்னா கோவப்படும் போது என்ன நடக்குது மூச்சு காற்று வேகமாக இழுக்கிறோம் கோபம் வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆயிருது சீக்கிர சீக்கிரமா மூச்சு விட்டுருவோம் சீக்கிர சீக்கிரமா செத்து போயிடுவோம் அதே யோகா செய்யறவங்க என்ன பண்றாங்க மூச்சை இழுக்கிறாங்க பிராணாயாமம் வெளியே விடமாட்டாங்க மூச்சை உள்ளே வச்சுக்கோ மெதுவா விடுவாங்க அப்ப என்ன நடக்குது அவர்கள் மூச்சு காற்றை ஸ்வசிப்பதும் மூச்சுக்காற்றை வெளியே தள்ளுவதும் அதனுடைய நேரம் அதிகரிக்கிறது ஒரு தடவை மூச்சு இழுத்து விடுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகுது கோபம் வந்தா நம்ம எப்படி பண்றோம் சீக்கிரமா இழுத்து சீக்கிரமா விட்டுருவோம் நம்ம எண்ணிக்கை தீர்ந்து விடுகிறோம் அதனால தான் உயிரினங்களில் வைத்து ஆமை அதிகமாக வாழ்கிறது யானை கூட முப்பது நாற்பது வருடம் தான் வாழும் அதிகபட்சம் ஆமை நூற்றி ஐம்பது வருடம் ஆமை வாழும் ஏன்னா அது தண்ணிக்குள்ள போயிடும் நாலஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வரும் வெளியே வந்து மூச்சை எடுக்கும் மறுபடியும் உள்ள போயிடும் அது மூச்சை தக்க வைத்துக் கொள்கிறது நம்ம வாழ்க்கையின் நம்ம உடல் மன நோய்களுக்கு மெயின் காரணமே இதுதான் பகவத்கீதை சொல்லுது மூச்சை சரியாக விட வேண்டும் அந்த மூச்சை சரியாக விடணும்னா காமமும் குரோதமும் வரக்கூடாது ஏன்னா குரோதம் கோபம் வந்துச்சுன்னா மூச்சு வேகமாயிடும் அப்போ என்ன ஆகும் உடல்ல பலவிதமான நோய் நொடிகள் வந்து சேரும் கோபங்கிறது ஒரு ஆன்மீகவாதிக்கு சேர்ந்ததே கிடையாது கோபத்தை முடிந்தவரை கட்டுப்படுத்தி விட வேண்டும் ஏனென்றால் கோபத்தில் ஆரம்பித்தால் அது வந்து நாசத்தில் தான் போய் முடியும் நஷ்டத்தில் தான் போய் முடியும் எனக்கு நேற்றுக்கு பயங்கர கோபம் சார் அதனால நான் வீட்டில் துணிமணி எல்லாம் துவச்சி அடுக்கி வச்சிட்டேன் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு பயங்கரமான கோபம் அதனால் நேற்றுக்கு வீடை பூரா சுத்தப்படுத்திட்டேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை எனக்கு சரியான கோபம் கண்ணாடி உடைச்சிட்டேன் சரியான கோபம் வீட்டில் இருக்கிற வடசட்டியை தூக்கி வீசிட்டேன் கோபம்னாலே விநாசம்தான் நாசம்தான் கோபத்தில் படைப்பு வராது அன்புல தான் படைப்பு வரும் எனக்கு வந்து மகள்கிட்ட என் பொண்ணு கிட்ட ரொம்ப பிரியம் அவளோட பிறந்தநாள் அதனால் நான் நைட்டு வந்து அவளுக்கு பிடித்த ஜாங்கிரி எல்லாம் சமைச்சேன் அவளோட திருமண நாள் அதனால் நான் அவளுக்கு வந்து புதுசாக ஒரு சாரி வாங்கி கொடுத்தேன் அன்பில் தான் படைப்பு வரும் கோபத்தில் படைப்பு வராது கோபத்தில் அழிவுதான் வரும் இல்லையா எனக்கு சரியான கோபம் அதனால வீடை பூரா நான் கிளீன் பண்ணிட்டேன் நடக்கவே நடக்காது கோபத்தில் அழிவு தான் வரும் அதனால ஆன்மீகத்தை பயிற்சி செய்யக்கூடிய அன்பார்ந்த பக்தர்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும் முடிந்தவரை கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் முடிந்தவரை எல்லாருக்கும் முழுசாக கட்டுப்படுத்த முடியாது இருந்தாலும் தேவையில்லாமல் கோபப்பட வேண்டிய தேவையே கிடையாது துர்வாசா ரொம்ப விசித்திரமான மனிதர் அவர்கிட்ட வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சேவைகள் எல்லாம் செஞ்சிட முடியாது பயங்கர சினம் கடுத்த கோபம் அப்போ அவர் குந்தி போஜ மகாராஜாவின் அரண்மனைக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் தாசர்கள் தாசிகள் எல்லாமே எட்டு திசையில் பயந்து ஓடியே போயிட்டாங்க அரசர் சொல்றார் அவர் துர்வாச அரண்மனைக்கு வர்றார் ஒரு வருஷம் தங்க போகிறார் அதனால வேலைக்காரங்கள்லாம் வந்து சரியாக வேலை செய்ய வேண்டும் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை வேலைக்காரங்க சொல்றாங்க தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல நாங்கள் வீட்டுக்கு போறோம் ஏன்னா துர்வாசா சாபத்தை கொடுத்துருவார் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க குந்தி போஜ மகாராஜாவின் அரண்மனையில் துர்வாசா ஒரு வருடம் தங்கினார் நம்ம வீட்டுக்கூட விருந்தாளிகள்லாம் வருவாங்க முதல் நாள் வந்து விழுந்து விழுந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் ஓடி நடந்து எல்லாம் அந்த விருந்துக்காரங்க ஒரு வாரம் ஆச்சு பத்து வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு வீட்டிலேருந்து போகாமல் எப்படி இருக்கும் மெதுவாக கேட்போம் எங்க சார் வீட்டுக்கு போலியா நீங்க ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு கேட்போம் இல்லையா அதிதி சமஸ்கிருதத்தில் வந்து விருந்தினர்களுக்கு கெஸ்ட்டுக்கு அதிதி அப்படிங்கிற வார்த்தை அதிதி தேவோ பவா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த வார்த்தையை உபயோகம் செய்கிறார்கள் என்றால் அதிதி அப்படின்னா திதி அப்படின்னா நாள் நட்சத்திரம் அதிதி அப்படின்னா நாள் நட்சத்திரத்தை முன்கூட்டி தெரிவிக்காமல் திடீர் என்று வந்து நிற்பவர் தான் அதிதி காலையில நம்ம பிஸியா அலுவலகத்துக்கு போறோம் வேலைக்காக கதவை திறக்கிறோம் திடீர்னு ஒருத்தர் நிற்கிறார் உடனே நம்ம என்ன சொல்வோம் போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்லையா எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஏன் ஃபோன் பண்ணால் நம்ம வீட்டை பூட்டிகிட்டு போயிடலாம் பார்த்துட்டு இல்லையா நம்ம அலுவல்களை மாற்றி வைத்து வந்திருக்கும் விருந்தினருக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் தேவைகளை எல்லாம் மாற்றி வைப்பதுதான் அதிதி சேவை திதி அப்படின்னா டேட் இல்லையா நம்ம திதி பார்த்து கல்யாணம் பண்ணணும் திதி பார்த்து திதினா நாள் டேட் அதிதி அப்படின்னா டேட்டு சொல்லாம திடீர்னு வந்து நிக்கக்கூடிய மனிதர் அவர் தான் அதிதி கெஸ்ட் அப்போ அப்படி ஒரு கெஸ்ட் விருந்தினர் வந்தா எல்லாத்தையும் மாத்தி வச்சு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணிவிடை செய்யறோமே அப்படி செய்தால் அதிதி தேவோபவா வந்துட்டார் துர்வாசா ஒரு வருஷமா இருந்துட்டார் அங்கே டேரா போட்டார் போக மாட்டேங்கிறார் அரண்மனையில் இருந்த உதவியாளர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க யாருமே வந்து துர்வாசாவை சேவை செய்ய தயார் இல்லை குந்தி போஜ மகாராஜாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இவருக்கு சேவை பண்ணலன்னா சாபத்தை கொடுத்துருவார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பத்து வயது இருந்த குந்தி அம்மையாரை கூப்பிட்டு அரசர் சொல்றார் குந்தி யாருமே இல்லை துர்வாசாவுக்கு சேவை பண்ண நீ பண்றியா அப்படின்னு கேட்குறார் பத்து வயது மகள் பெண் குழந்தை அந்த குந்தியும் சொல்றாங்க கண்டிப்பா நான் பண்றேன் சேவை செய்வது பெரும்பாகியம் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறார்கள் குந்தி மகாராணி சேவை செய்கிறார் துர்வாசாக்கு என்ன சேவை அவருடைய துணிமணிகள் எல்லாம் துவைத்து கொடுப்பது தேவையான உணவு பரிமாறுவது அவருக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்து கொடுப்பது இதெல்லாம் வந்து குந்தி மகாராணி பண்ணுறாங்க எவ்வளவு நாள் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு வருடம் செய்கிறார் அந்த பத்து வயது பெண் துர்வாச முனிவரை வரை ஒரு வருடம் சேவை செய்கிறார் இதில் அதிசயம் என்னன்னா முதல் நாளைக்கு எவ்வளவு உற்சாகத்தோடு சேவை செய்தார்களோ அதே உற்சாகத்துடன் கடைசி நாள் வரை சேவை செய்வார் இல்லையா வந்து வந்து நம்ம சந்திரராஜ நடராஜ சார் இருக்கார் அப்ப அவங்க கூட யாரும் இருக்காங்க அவர் ஏதோ வேலை செய்கிறார் அந்த அம்மா போயிட்டாங்க நம்ம வீட்டுல எல்லாம் எப்படின்னா முதல் நாள் சிரிச்சுக்கிட்டு உதவி செய்வாங்க ஒரு வாரம் போச்சுன்னா என்ன ஆயிரும் அம்மா தோசை எங்க அது ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு நீயே ஊற்றி சாப்பிட்டுக்கோ அப்படின்டுவாங்க பதினஞ்சு நாள் போனா எனக்கும் கூட தோசை பண்ணித்தா அப்படின்னு கேட்பாங்க குந்தி மகாராணி அம்மையார் முதல் நாள்ல எந்த உற்சாகத்தோடு இருந்தாரோ என் அதே உற்சாகத்துடன் முன்னூத்தி அறுபத்தைந்தாவது நாள் இருந்தாங்க குறையவே இல்லை துர்வாசாவே அதிசயப்பட்டார் இப்படியும் இருப்பாங்களா ஏன்னா சாதாரண மனிதர்களின் உற்சாகம் குறைந்து கொண்டே இருக்கும் முன்னூத்தி ஆறு ஒரு வருடம் சென்றது இப்பவும் குந்தி அம்மையாரின் உற்சாகம் குறையவே இல்லை துர்வாசாவே மனசு இதாயிடுச்சு அவருக்கு மனசு உருகி குந்தி அம்மையாருக்கு வரம் கொடுக்கிறார் ஆசிர்வாதம் நீ திருமணமானதுக்கு பிறகு எந்த தேவனை மனதில் நினைக்கிறாயோ அந்த தேவனின் அனுகிரகத்தோடு உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான் குந்தி அம்மையார் பத்து வயது பெண் அதான் இதில் குந்தி அம்மையாரின் வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் பொறுமையும் அந்த சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு நான் தான் முதலே சொன்னனே பொறுத்தார் பூமி ஆழ்வார் நம்ம குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எவ்வளவுக்கு பொறுமையை கடைபிடி கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப செழிப்பாக செம்மையாக இருக்கும் அப்போது துர்வாசா துர்வாசா வந்து படைப்பில் வந்து ரெண்டு பேருக்கு தான் மரம் கொடுத்துருக்கிறார் ஒன்று குந்தி அம்மையார் இனி ஒன்று ராதாதேவி விருந்தாவனத்தில் ஒரு முறை போய் ராதாதேவிக்கு வரம் கொடுத்தார் அவர் ரெண்டே பேருக்கு தான் இந்த முழு உலகத்துலேயும் வரம் கொடுத்துருக்கிறார் ஒன்று குந்தி அம்மையாக இருக்கும் இனி ஒன்று ராதாதேவி அம்மையாக இருக்கும் ஆனால் சாபம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறார் சாபம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டார் நீங்கள் துவாரகை போனீங்கன்னா தெரியும் துவாரகை குஜராத் மாநிலத்தில் அங்கே நல்ல தண்ணியே கிடைக்காது குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி எங்கே பார்த்தாலும் உப்பு தண்ணி தான் ஏன்னா துர்வாச சாபம் போட்டுட்டார் அந்த தண்ணியும் சாபம் போட்டார் நீ எல்லாம் உப்பா போயிருவே ரசம் அப்படின்னு சாபம் போட்டுட்டார் துர்வாசா கிட்ட இருந்தே வாங்கின ஒரே ஒரு பெண்மணி யார் அப்படின்னா குந்தி தான் அவ்வளவு பொறுமைசாலி அந்த அளவுக்கு வந்து சேவை செய்யக்கூடியதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு தொண்டு செய்கிறோமோ சேவை செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஆன்மீகமாக உயர்ந்தடலாம் சேவையிலே வச்சு முதல் சேவை அப் என்ன அப்படின்னா அத்த ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நாக்கிலிருந்து தான் சேவை தொடங்குது முதல் சேவை என்னன்னா அத்த ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி பகவானுடைய நாமத்தை நிரந்தரமாக ஜபம் செய்வது இதுதான் நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய முதல் சேவை பல அலுவல்கள் பல பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் பொறுமையாக பகவானை சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த குந்தி தேவையின் பிரார்த்தனைகள் தான் வந்து பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் அழகா இந்த அத்தியாயத்தில் கூட்டிருக்க நம்ம கூட இந்த ஸ்லோகமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தநாய நந்த குமாராய கோவிந்தாய நமோ நமக இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் எல்லா கிருஷ்ணர் கோயிலில் கூட ஜபம் பண்ணுவாங்க இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகம் குந்தி அம்மையார் பாடின ஸ்லோகம் பாகவதத்துல குந்தி தேவியின் போதனைகளில் வரக்கூடிய முதல் மூன்றாவது ஸ்லோகம் பிரார்த்தனா ஸ்லோகம் பிரார்த்தனை ஸ்லோகம் இது குந்தி அம்மையார் பாடுன ஸ்லோகம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சந்த கோப கோவிந்தாய நமோ நம அப்புறம் அடுத்த ஸ்லோகம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்லோகம் பாடுறாங்க நம பங்கஜ நாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நமஸ்தே பங்கஜாங்கிரே கிருஷ்ணா உன்னுடைய இடுப்பு தாமரை பூ மாதிரி இருக்கு நம பங்கஜ நாபாய நாபி உன்னுடைய இடுப்பு தாமரை பூ மாதிரி இருக்கு நம பங்கஜ மாலினே எப்பவுமே நீ தாமரை பூக்களால் மாலை அணிந்து நடக்கிறாய் நம பங்கஜ நேத்ராய உன் கண்கள் எல்லாம் வந்து அப்படி தாமரை இதழ் மாதிரி விரிந்து காது வரை நீண்டிருக்கிறது நமஸ்தே பங்கஜாங்கிறையே உங்களுடைய திருப்பாதங்கள் வந்து அப்படி தாமரை பூ மாதிரி அந்த அளவுக்கு மென்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி பகவானை ஸ்துதி பண்ணி பாடுறாங்க அதுல ஒரு அழகான ஸ்லோகம் குந்தி அம்மையார் பாடுறாங்க மாயா ஜவனிகா சன்னம் இந்த உலகம் தற்காலிகமானது நிரந்தரம் கிடையாது அப்படின்னு பாடுறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் ஒரு தத்துவம் புரிந்து கொள்ள வேண்டும் பக்தர்கள் இந்த உலகம் தற்காலிகமானது நமக்கு உறவு இருக்கு அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் பேர்ப்பு இதெல்லாம் இருக்கு இதெல்லாமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே வரும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு போயிடும் இளமை நிரந்தரம் கிடையாது இல்லையா ஒரு நாற்பது வருடம் ஐம்பது வருடம் ஆகும்போது இளமை போயிடுது செல்வம் நிரந்தரம் கிடையாது பேர் புகழ் உறவுகள் எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்னைக்கு எங்கள் எங் அப்பா எங்கூட இல்லை உறவுகள் நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான உறவு எனக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் நிரந்தரமான உறவு இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய உறவுகள் எல்லாம் தற்காலிகமானது ஆனால் நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் பகவான்கிட்ட இருக்கிற பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே பகவான் கிட்ட இருக்கிற பக்தியை விட உலக வாழ்க்கைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு காலையில் ஒரு பிராமணர் அந்தனர் பிராமணர் அவர் வந்து கோயிலில் பூஜை செய்வதற்காக குளித்து நல்ல புது வேஷ்டி எல்லாம் கட்டி குளித்து கோயிலுக்கு போகிறார் பூஜை செய்வதற்காக காலையில் அப்படி போகும்போது போகிற வழியில் ஒரு ஓடை இருக்குது ஒரு சகதி ஒரு கட்டர் டிச்சு அது வந்து ரொம்ப துர்நாற்றம் ரொம்ப மோசமான நாத்தம் அடிக்குவாங்க உடனே இந்த பிராமணர் என்ன செய்கிறார் அந்த வழியாக போகும்போது மூக்கை பொத்திக்கிட்டு அங்கே எப்பவுமே ஓடி போயிடுவார் அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போயிடுவார் அங்கே பயங்கர நாற்றம் ஒரு ஓடை மாதிரி ஒரு கட்டர் மாதிரி இருக்கும் அங்கே அன்னைக்கும் அதே மாதிரி மூக்க பொத்திக்கிட்டு போகிறாரு அந்த ஓடைக்குள்ள என்னமோ அப்படி ஜொலிக்குது என்னமோ அந்த கட்டருக்குள்ள வந்து அப்படி ஜொலிக்குது என்னடா அப்படின்னு எட்டி பார்க்குறார் பார்த்த உடனே அப்படியே நவரத்ன மாலை தங்க மாலையில் நவரத்னங்கள்லாம் பதித்திருக்குது வைரம் வைடூரியம் மாணிக்கம் கோமேதகம் பவிழம் முத்து அப்படியே பதித்து அப்படியே அந்த மாலை ஜொலிக்குது ஆனால் மூக்கை பொத்திக்கணும் அந்த அளவுக்கு நாற்றம் அந்த இடம் நாத்தம் அந்த அக்கம் பக்கத்தில் பார்த்தாரு யாரையுமே காணோம் மெதுவாக மூக்க பொத்தி ஒரு குச்சி எடுத்துகிட்டு அந்த மாலை எடுக்க முயற்சி செய்தார் அந்த மாலையை குச்சினால எடுக்க எடுக்க முயற்சி செய்கிறார் இவர் முயற்சி செய்ய செய்ய அந்த மாலை வந்து அதுக்குள்ளே போயிட்டே இருக்கு கிடைக்க மாட்டேங்குது மறுபடியும் பக்கத்தில் பார்த்தாரு யாரையுமே காணோம் மெதுவாக மூக்கை பொத்திக்கிட்டு கையை உள்ள விட்டுட்டார் கையை உள்ள விட்டுட்டு மூக்கை பொத்திக்கிட்டு மாலை எடுக்க பார்க்குறாரு மாலை கிடைக்க மாட்டேங்குது பயங்கர நாத்தம் மறுபடியும் பார்த்தாரு யாரையுமே காணோம் ரெண்டு கையை உள்ள விட்டுட்டார் அந்த கட்டுக்குள்ளேட்டு மாலை அந்த 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 ரத்ன மாலை எடுக்க பார்க்குறாரு மாலை கிடைக்கல அப்போ அந்த வழியாக ஒரு சன்னியாசி போகிறார் சன்னியாசி கேட்குறாரு என்னப்பா காலையில் நீ அந்த அந்த நாற்றம் பிடித்த அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ பிராமணர் நினைச்சாரு சொன்னால் ரொம்ப அசிக்கமாச்சே இவர் நம்மளை தப்பாக நினச்சிக்குவார் மட்டும் இல்லை பங்கு கேட்டால் என்ன பண்ணுறது உடனே சொல்லிட்டார் ஒன்றும் இல்லை சாமி சன்னியாசி நீங்கள் போங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சன்னியாசி மறுபடியும் எட்டி பார்க்கிறார் என்னடா அப்படின்னு எட்டி பார்க்கிறார் பார்த்த உடனே சன்னியாசிக்கு விஷயம் விளங்கிடுச்சு அவர் சொன்னாரு அப்பா இந்த மாலை வந்து இந்த ஓடைக்குள்ள கிடையாது மேல மரத்துல தொங்கிட்டு இருக்குது நீ பார்க்கறது அதோடைய நிழல் நீ எடுக்க முயற்சி செய்யறது நிழல் உண்மையான மாலை எங்க மரத்துல தொங்கிட்டு இருக்கு நீ நெடலை எடுக்க முயற்சி பண்ற எப்படி கிடைக்கும் அப்படின்னார் இதுதான் நம் வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை பழைய ஒரு கண்ணதாசனின் பாட்டு இருக்கு சினிமா பாட்டு பகவத்கீதையிலிருந்து எடுத்தது அந்த வரி அந்த வரிசை நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை பழைய ஒரு கண்ணதாசனின் சினிமா பாடல் ஆனா இது பகவத்கீதையில் உள்ள வரி வரிசை பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார் நீ நிரந்தரமானவன் அர்ஜுனா அழிவே கிடையாது உனக்கு உன் உடலுக்கு தான் அழிவு உனக்கு அழிவே கிடையாது நீ நிரந்தரமாக வாழக்கூடியவன் நாம் எல்லாவரும் நிரந்தரமாக வாழ்கின்றோம் இன்னைக்கு ஒரு குடும்பத்துல பிறக்கிறோம் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த குடும்பத்துல பிறக்கிறோம் சங்கராச்சாரியர் சொன்னது மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரீ ஜனனீ சயனம் இது சம்சார விமோச்சன மார்க்கம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே புனரபி ஜனனம் புனரபி மரணம் மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் இறக்குறோம் இன்னைக்கு வந்து பெங்களூர்ல ஒரு வீட்டில் பிறந்திருக்கிறோம் அடுத்த ஜென்மத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது பிறப்போம் அதுக்கடுத்த ஜென்மத்தில் ஆப்பிரிக்காவில எங்கேயாவது பிறப்போம் சொல்ல முடியாது சிலப்போ மிருகங்களாக பிறப்போம் பேய்பி சாசுக்களாக பிறப்போம் செடிகொடிகளாக பிறப்போம் ரெப்டைல்ஸாக ஏழு விதமாக பிறக்கப் போகிறோம் நாம் புனரப்பி ஜனனம் புனர பிறந்து பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறோம் உடல் மாறிக்கொண்டே இருக்க ஆனால் நான் நிரந்தரமானவன் அழிவுங்கிறதே கிடையாது அப்போ அந்த சந்யாசி சொல்றார் அப்பா அந்த உண்மையான மாலை மரத்தில் இருக்கு அதை விட்டுட்டு நீ நிழலை தேடிக்கிட்டு இருக்கியே எப்படி கிடைக்கும் என் நிரந்தரமான வாழ்க்கையார் நான் கடவுளின் கடவுளின் புதல்வன் கிருஷ்ணருடைய அம்சம் நான் கீதையில் சொல்றார் அந்த ஸ்லோகம் மமைவாம்ஷோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாத்தன அர்ஜுனா நீ என்னுடைய அம்சம் மாதாச்சா பிதா துவமேவ பந்துச்சா சகாத்வமேவ வித்யாச்சா திரவிணம் துவமேவமேவசர்வம் மமதேவதேவா அப்ப குந்தி மகாராணி சொல்றாங்க மாயா ஜவனிகா சன்னம் இந்த உலகம் கடவுளே கிருஷ்ணா இந்த உலகம் வந்து அழகான ஒரு ஒரு கர்டன் மாதிரி ஜவனிக்கான கர்டன் திரைசீலை கர்டன் இந்த கர்டன் வந்து இப்படியே சில்க் கர்டன் ஆடிக்கிட்டே இருக்கும் காத்துல அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து கர் கேரளாவில் வந்திங்கன்னா கத்தக்களி இருக்குது அதே மாதிரி கர்நாடகாவில் போனீங்கன்னா மற்ற அந்த என்ன ஏ அந்த நல்ல டான்ஸ் இருக்குமே கோயிலெல்லாம் பண்ணுவாங்க அது ஒயில ஸ்டார்ட் ஆகும் பேர் மறந்து போச்சு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க கதகளி பரதநாட்டியம் அப்போ இந்த ஷோக்கு முன்னாடி கர்டனை பிடிச்சிக்குவாங்க கொஞ்ச நேரம் இந்த கர்ட்டனை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம்தான் ஷோ வரும் ஆனா கர்ட்டனையே பார்த்துட்டு எந்திரிச்சு போகிறவன் முட்டாள் அவன் அந்த நிகழ்ச்சியை பார்க்காம கர்டனை மட்டுமே பார்த்துட்டு போயிடுறான் குந்தி மகாராணி சொல்றாங்க கிருஷ்ணா நீ கர்டனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கர்ட்டன் மாயை இந்த மாயை என்னை வந்து உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருது சில நேரத்துல மேகம் சூரியனை மறைப்பது போல் இந்த கர்ட்டன் மறைச்சிருது மாயா ஜவனிகா சன்னம் இந்த கர்ட்டன் மாதிரி மறைச்சிருதே கிருஷ்ணா இதையும் தாண்டி நான் உண்மையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அழகா பஞ்சதந்திரத்துல ஒரு கதை எப்படின்னா நம் வாழ்க்கையை வந்து கழுதையோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள் இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்டு யாருக்கும் கோபம் வரக்கூடாது அப்புறம் அடுத்த வாரம் வந்து இந்த பிரபு வேண்டாம் கிளாஸுக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடாதீங்க உபநிஷத்துலேயும் பஞ்சதந்திரத்திலையும் நம் வாழ்க்கையை வந்து கழுதையோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள் எப்படி அப்படின்னா கழுதைக்கு மேலே வந்து வண்ணான் துணியை கட்டிடுவார் எல்லாம் அந்த டோபி வண்ணான் துணியை பூர கழுதை மேலே கட்டி எவ்வளவு வடித்தாலும் இந்த சோம்பேறி கழுத முன்னாடி போகாது அப்போ என்ன பண்ணுவாரா கழுதைக்கு மேலே ஒரு குச்சியை வச்சு கட்டி அந்த குச்சியோட எண்டில் புல்லை கட்டி விட்டுருவாரா அந்த குச்சிக்கு முன்னாடி புல் இந்த குச்சி எங்கே இருக்குன்னா கழுத மேலே இருக்கிற கட்டி கட்டியிருக்காரு அந்த எண்டில் புல்லு தொங்கும் அப்போது இந்த கழுதை புல்லை பார்த்துட்டு புல்லை சாப்பிட்றான்னு முன்னாடி போகும் கழுத முன்னாடி போகுமா குச்சியும் முன்னாடி போகும் புல்லும் முன்னாடி போகும் அப்படியே கழுத ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்துடும் புல்லே சாப்பிடாது புல்லே கிடைக்காது எவ்வளவு விசித்திரமான மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி அழுகிறாங்க இப்போ அடுத்த தான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகம்தான் குந்தியை இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பக்தையாக மாற்றியது இந்த ஸ்லோகம் என் அன்பார்ந்த பக்தர்கள் கவனமாக கேட்கணும் இந்த ஸ்லோகம் அதாவது குந்தி சொல்றாங்க மகான் விஷாகணே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயா வனவாச கிருச்சிரதா அநேக அநேக மகாரதாசதோ திரௌணி அஸ்திர சாஷ்மே ஹரே அபிரக்ஷிதா விஷா என் குழந்தைகள் சாப்பாடு கேட்டபோது பாண்டவர்கள் கௌரவர்கள் அந்த சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்துட்டாங்க பீமன் போய் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டவுடனே துரியோதனன் வேணும்னே சொல்லி அந்த சோத்துல நீ வா வா உனக்கு விருந்தே தர்ற பீமா அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த விருந்தில் வந்து விஷத்தை வச்சு கொடுத்துட்டார் என் குழந்தைகளுக்கு விஷம் வைத்து கொடுத்தார்கள் விஷான் மகா அக்னி தூங்கும்போது அந்த வீட்டுக்கே தீ வச்சிட்டாங்க என் ஐந்து புதல்வர்கள் யுதிஷ்ரா பீமா அர்ஜுனா நகுல சகதேவர்கள் அவங்க தூங்கி கிடந்த போது அந்த அந்த இடத்துக்கே தீ வச்சிட்டாங்க மகான் விஷாகனே புருஷாத தர்ஷனா இதெல்லாம் போகட்டும் எப்படியாவது சகித்து கொள்ளலாம் ஆனால் என் மகள் போல திரௌபதி திரௌபதியை நான் என் மகளாகத்தான் கருதினேன் கிருஷ்ணா அந்த அசத் சபாயா தவறான ஒரு சபையில் வைத்து அவ்வளவு ஆண் மக்கள் நடுவுல துகிலுரிந்தார்களே என் மகளை ரெண்டு கையையும் உயர்த்தி அவள் ஒரு ஒரு கணவனின் காலையும் போய் விழுந்தாள் யுதிஷ்ரா நீங்க பேசக்கூடிய தர்மம் இதுதானா தர்ம தர்மம் தர்மம்னு எப்ப பார்த்தாலும் பேசுவீங்களே நீங்க பேசக்கூடிய தர்மம் இதுதானா உங்கள் மனைவியை காப்பாற்றக்கூடாதா பீமா உனக்கு நான் எவ்வளவு சோறு வச்சு கொடுத்திருக்கிற அந்த சோற்று நன்றிக்கடன் செஞ்சோற்று கடனுக்காக நீ வந்து என் மானத்தை காப்பாற்றக்கூடாதா பீமா அர்ஜுனா நீ ஒரு அம்புல ஆகாயத்திலிருந்து மழை கொண்டு வருவ இனி ஒரு அம்புல பூமியிலிருந்து கங்கையை கொண்டு வர அப்படி இப்படி சொந்தம் புகழ் பாடுவையே உன்னால உன் மனைவியை காப்பாற்ற முடியாதா நகுலா சகதேவா நீங்கள் எம் போர் வீரர்கள் நீங்கள் உங்கள் மனைவியை காப்பாற்ற கூடாதா பீஷ்மா நீங்க பிதாமக என் பெருந்தந்தையார் நீங்கள் காப்பாற்ற அப்படியே நெஞ்சில் அடிச்சு கதறி அழுது தலைமுடி பிடித்து இழுந்து ஒரு ஒருத்தர் காலையா விழுந்து உருண்டு கதறுவா திரௌபதி எவ்வளவு பெரிய வலி இந்த உலகத்துல ஒரு அம்மையாருக்கும் இந்த மாதிரி வலி வரக்கூடாது அப்படின்னு குந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் கிருஷ்ணதா அநேக அநேகமா எத்தனை துன்பத்துக்கு மேல துன்பம் இன்னைக்கு துன்பம் நாளைக்கு துன்பம் சரி இதெல்லாம் போகட்டும்னா கடைசியில அரசையும் பறித்து பனிரெண்டு வருடம் என் மக் மகன்களை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க பனிரெண்டு வருடம் அது சும்மா காட்டுக்கு அனுப்பல ஒரு வருஷம் அந்த பதிமூணாவது வருடம் கண்டுபிடித்தால் மறுபடியும் பனிரெண்டு வருடம் ஒரு விடுகதையை வச்சு அனுப்பிட்டாங்க கிருஷ்ணா இந்த உலகத்துல ஒரு தாயாருக்கும் இந்த வழி வரக்கூடாது அப்படின்னு ஸ்லோகத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அவங்க கும்தி அம்மையார் சொல்றாங்க பாருங்க தீபதக சந்துதாஸ்வத் தத் தத்ரா ஜகத்கு பவத்தோ தர்சனம் யார்வ தர்சனம் கிருஷ்ணா விபத்தாஸ்வத் என் வாழ்க்கையே முழுமையான விபத்து தான் டெய்லி விபத்து தான் என் வாழ்க்கையில் விபத்தே வாழ்க்கை துக்கமே வாழ்க்கையா இருக்கு எனக்கு என்னைக்குமே துக்கம் தினமும் துக்கம் தினமும் விபத்துகள் தான் என் விபத்தக சந்துத சாஸ்வத் தத் தத்ரா ஜகத்குரு ஆனா கிருஷ்ணா ஒரு ஒரு பிரச்சனையிலையும் நான் மாட்டிக்கிட்டு ரெண்டு கையையும் தூக்கி கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடும்போது பவதோ தர்ஷனம் யார் ஹி அப்புனர் பவ தர்ஷனம் நீ என் கண் முன்னாடி வந்து நிற்கிறியே நீ மறுபடியும் வருவே அப்படின்னு சொன்னால் நான் இந்த பிரச்சனைகள் மறுபடியும் ஃபேஸ் பண்ண தயார் அப்படிங்கிறாங்க எவ்வளவு ஒரு பெரிய பிரார்த்தனை இது நம்மால பிரார்த்தனை செய்யவே முடியாது குந்தி மகாராணி சொல்கிறாங்க நீ மறுபடியும் என் முன்னாடி வந்து தரிசனம் தருவை அப்படின்னா இந்த பிரச்சனைகளை மறுபடியும் நான் நேரிடத் தயார் இது எப்படின்னா கிருஷ்ணா நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டு தீ பிடிச்சிருக்குது பரவாயில்ல கிருஷ்ணா நீ வந்து தரிசனம் தருவேங்கிற கேரண்டி இருந்ததுன்னா என் வீடு பிடித்தாலும் பரவாயில்ல என் உற்றார் உறவினர்கள் குழந்தைகள் கணவர் மனைவிக்கு எந்த தொந்தரவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நீ தரிசனம் தருவையா நான் சகித்து கொள்வேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்வது போல் இருக்குது சாதாரண மனிதர்களான நம்மனால் இப்படி பண்ண முடியுமா பிரார்த்தனை நம்ம பகவானை பிரார்த்தனை செய்வது நாம் செய்த தவறுகளில் இருந்து தப்பிப்பதற்காக துன்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை செய்யறோம் குந்தி மகாராணி சொல்கிறாங்க நீ துன்பமே தா நீ மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் உன் தரிசனம் கிடைத்தால் போதும் இந்த ஒரு ஸ்லோகத்தினால தான் குந்தி அம்மையாரின் பிரார்த்தனை இவ்வளவு புகழ் பெற்றது தீபத்தக சந்துத தாஸ்வத் தத்ரா தத்ரா ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் யார் ஹி அபுனர் பவ தர்ஷனம் எவ்வளவு தீமைகள் தீங்குகள் விபத்துகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் சரி நீங்கள் தர்சனம் தருவது கண்டிப்பாக இருந்தால் மறுபடியும் இந்த அத்தனை விபத்துகளையும் நேரிட தயார் அப்படின்னு குந்தி மகாராணி பிரார்த்தனை செய்கிறார் இந்த உலகத்துல ஒரு மனிதனாலும் அப்படி பிரார்த்தனை செய்ய முடியாது கஜேந்திரன் என்ன செஞ்சார் முதலையின் வாயில் தன் கால் மாட்டிக்கொண்டு போது காப்பாற்றுங்கள் அப்படின்னு தான் பிரார்த்தனை செய்தார் ஆனால் குந்தி சொல்கிறாங்க பிரச்சனைகளை தந்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணா நீ இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே வந்து பகவான் கிட்ட ஒரு ஒரு தனிப்பட்ட தனி தனிப்பட்ட முறையில் இருக்கிற உறவை பற்றி குந்தி மகாராணி பேசுகிறார்கள் கிருஷ்ணர் வந்து ரொம்ப பர்ஸ்னலா தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது ரொம்ப பர்ஸ்னல் அப்படிங்கிறது ரொம்ப தனிப்பட்ட உறவு பகவானுக்கு எல்லா பக்தர்களிட்டே ரொம்ப தனிப்பட்ட உறவு அப்போ இங்கே இது இந்த புத்தகத்தில் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் அப்படிங்கிற அத்தியாயத்தில் பிரபுபாதர் வந்து தேவக்கி அம்மையாரையும் யசோதா அம்மையாரையும் பற்றி பேசுகிறார்கள் தேவக்கி அம்மையாரை விட ஒரு படி உயர்ந்தது யசோதா தேவியின் பக்தி அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது தேவகி அம்மையார் வந்து முதல்ல கணவரை கூப்பிடுவாராம் அப்புறம்தான் கடவுளை கூப்பிடுவாங்க யசோதா தேவி பிரச்சனை வந்தால் முதல்ல கடவுளை தான் கூப்பிடுவாங்க அதனால யசோதா தேவி பகவானுக்கு பக்தியில் வந்து தேவக்கி அம்மையாரை விட ஒரு படி உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த தனிப்பட்ட உறவுகளை பற்றி பேசுகிறார்கள் ஏன்னா குந்தி தேவி அனுபவித்த வலிக்கு வந்து ஒரு அளவும் கிடையாது ஒரு முறை விதுரர் முன்னாடி போய் குந்தி மகாராணி அழுகிறாங்க தலையில் அடிச்சு புலம்பி அழுகிறாங்க விதுரா விதுர மகாத்மா நான் என்ன செய்யறது எப்ப என் குழந்தைகளுக்கு விஷம் வச்சு கொடுப்பாங்கன்னு தெரியல எப்ப அவங்கள தீக்குள்ள போட்டு கொல்லுவாங்கன்னு தெரியல எப்ப நாடகமாடி இவங்களை எல்லாம் காட்டுக்கு அனுப்புவார்கள் தினமும் பயமா இருக்குது ஒரு ஒரு நாளுமே எனக்கு பயமா இருக்குது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்ன செய்யறதுன்னே தெரியல பயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்ப விதுரர் சொல்றாரு குந்தி அம்மையார்கிட்ட கிருஷ்ணர் மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து ஒரு பொழுதும் கைவிடக்கூடாது அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாதீங்க எந்த இக்கட்டான நிலையிலிருந்தும் பகவான் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை இருந்தா உங்க ஒண்ணுமே பிரச்சனை வராது அது மட்டுமில்ல உங்க புதல்வர்கள் எல்லாம் தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனால குந்தி அம்மையார் இந்த அத்தியாயத்தின் கடைசியில ஒரு ஸ்லோகம் பாடுறாங்க ஸ்ரின்வந்தி காயந்தி ஸ்மரந்தி அபீக்ஷணசகா எந்த எந்த தொந்தரவுல இருந்தாலும் சரி சதா சமயம் பகவானுடைய நாமத்தை மட்டுமே ஜபம் செய்து கொண்டிருந்தால் போதும் வாழ்க்கையில வந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்து மாறி பகவானுடைய திருப்பாதத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் முடிவடைய வைக்கிறாங்க இந்த அத்தியாயத்தை இப்போ பக்தர்கள் வந்து ரொம்ப தெளிவா ஒரு ஒரு திண்ணம் ஒரு ஒரு சபதம் இல்லைன்னா ஒரு ப்ராமிஸ் நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில் என்னென்னா இப்ப நாம ஜபம் செய்யறோம் அதை வந்து முடக்கவே கூடாது நிரந்தரமாக அந்த நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் பகவத்கீதை பாகவதத்தை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா பகவான் சொல்றாரு நாரத நாரதர்கிட்ட ஒரு தடவை கிருஷ்ணர் சொல்றாரு வைகுண்டே நாரதா நான் வைகுண்டத்தில் வாழ்றது கிடையாது யோகி நாம் ஹிருதே ரவா யோகி முனிவர்களின் இதயத்திலையும் நான் வாழ்வது கிடையாது மத் பக்தா தத்திர திஷ்டாமி நாரதா அப்படின்னு என் பக்தர்கள் எங்கே என்னை ஸ்துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாழ்கிறேன் அழகான ஒரு கதை துவாரகையில் ஒரு முறை பகவானை பார்க்கறதுக்காக நாரதர் போறார் நாரதர் கிருஷ்ணருக்கு தான் உங்களுக்கு தெரியுமே ஆயிரக்கணக்கான மனைவிகள் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் இதில் பகவான் திருமணம் செய்து கொண்டது எட்டு பேர் தான் பாக்கி பதினாறாயிரத்தி நூறு பேருக்கும் அவர் அடைக்கலம் கொடுத்தார் நரகாசுரனின் ஜெயிலில் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தார் ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி நக்னஜித் காளிந்தி லக்ஷ்மணா பத்ரா சத்யா அப்படின்னு எட்டு மனைவிகள் நாரதர் போறாரு துவாரகையில் எங்கேயுமே கிருஷ்ணரை காணும் எந்த அரண்மனையிலையும் கிருஷ்ணரை காணும் சுத்தி சுத்தி சுற்றி சுற்றி எங்கேயுமே கிருஷ்ணரை காணும் வந்து ருக்மிணி தே கிட்ட கேட்குறார் நாரதர் தேவி எங்க கிருஷ்ணரை காணும் அப்போ ருக்மிணி தேவி சொல்றாங்க நாரத முனிவரே நான் என்ன சொல்றது என்னைக்கு பாண்டவர்கள் காட்டுக்கு போனாங்களோ இவரும் அவங்க கூட காட்டுக்கு போயிட்டார் நாரதர் கேட்கிறார் அவர் இவர் ஏன் காட்டுக்கு போனாரு இவ்வளவு அழகான அரண்மனைகள் சுகசௌகரியங்கள் வசதி எல்லாமே விட்டுக்கிட்டு அவர் இவர் காட்டுல போய் என்ன பண்றாரு நாரதா எனக்கும் அது தெரியல அவர் என்ன பண்றாரு நீயே போய் கேளு நாரத முனிவர் போறார் காட்டுக்கு அங்க போய் பார்த்தா அர்ஜுனன் யமுனையில குளிக்கிறார் கிருஷ்ணரும் யமுனையில குளிக்கிறார் அர்ஜுனன் மன மரத்திலிருந்து காய்கனிகளை பறத்தி சாப்பிடுகிறார் கிருஷ்ணரும் காய்கனிகளை பறித்து சாப்பிடுகிறார் என்னெல்லாம் பாண்டவர்கள் செய்கிறார்களோ இவர் பாண்டவர்கள் வந்து தவறு செய்தார்கள் விளையாட போனார்கள் எல்லாம் இழந்தார்கள் காட்டுக்கு போனாங்க இவர் என்ன தவறு செஞ்சுக்கிட்டு காட்டுக்கு போனார் அதனால நாரதருக்கு தலைக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தேகம் கிருஷ்ணர் காட்டில் என்ன பண்றார் சரி போனோமா பார்த்தோமா திரும்பி வந்தோமான்னு இல்லாமல் அங்கேயே இருந்துட்டார் பன்னெண்டு வருஷம் கூடவே சுத்திட்டு இருக்கிறார் அவங்க கூட சரின்னு சொல்லி நாரதர் கேள்வி கேட்க போறார் கிருஷ்ணர் கிட்ட கிருஷ்ணர் நாரதரை பார்த்த உடனே முனிவரே எவ்வளவு தொலைவிலிருந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் போய் யமுனையில நீராடி குளித்து ஓய்வெடுத்து வாருங்கள் பேசலாம் அப்படின்னா நாரத முனிவருக்கு ஓய்வெடுக்கிற மனசெல்லாம் கிடையாது அவருக்கு இப்ப இந்த கேள்விக்கு பதில் தெரியணும் கிருஷ்ணர் காட்டுல என்ன பண்றார் சரி பகவான் சொல்லிட்டாரேன் போய் யமுனையில போய் குளிச்சுட்டெல்லாம் வந்தாரு பகவானை பார்க்கறதுக்கு வந்த போது பெரிய ஒரு ஆலமரத்துக்கு கீழே கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கார் அவர் மடியில அர்ஜுனன் தலைபடித்து உறங்குகிறார் ஓய்வெடுக்கிறார் இதை கூட பார்த்த உடனே நாரதருக்கு கோபம் கட்டுப்படுத்த முடியவில்லை சாதாரண ஒரு மனிதன் நரன் கட்டவுள் ஈரேழு பதினாலு உலகத்தை மாட்டி படைத்து காத்து கொண்டிருக்கும் இருக்கும் இறைவனின் மடியில் தூங்குவதா நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றக்கு திருப்பதியில் போகிறோம் அங்கே போய் சாமி கும்பிட போன உடனே அந்த ஸ்ரீகோவில் பகவானுடைய பீடம் உள்ள அங்கே ஒரு பூஜாரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் நமக்கு கோபம் வருமா வராதா இல்லையா அங்கே பாலாஜி ரூம் அந்த ரூமுக்குள்ள அந்த ஸ்ரீகோவில் கர்ப்பகுடி அந்த கர்ப்பகிரகம் அந்த அதுக்குள்ள ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு நம்ம கோபம் வராதா கோபம் வரும் நாரதர் வந்து பாக்குறாரு கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு மடியில அர்ஜுனன் படுத்து நல்லா தூங்குறாரு நாரதருக்கு வந்ததே கோபம் அர்ஜுனனை எழுப்புவதற்காக ஓடுகிறார் உடனே கிருஷ்ணர் சொல்றார் மகா முனிவரே என் பக்தர் ஓய்வெடுக்கிறார் அவரை தொந்தரவு செய்யாதீர்கள் இதை கூட கேட்ட உடனே பயங்கர கோபம் வந்துருச்சு நாரதர் சாதாரண ஒரு மனிதன் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கும் மனிதன் இவர் உங்க மடியில படுத்து தூங்குவதா உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு அர்ஜுனனுக்கு நல்ல நீளமான முடி தோல் வர இருக்கும் சத்திரியர்கள்லாம் அந்த காலத்தில் நல்லா முடி வளர்த்துவாங்க தோல் வர இருக்கும் நல்ல முடி அதுல ஒரு முடி வந்து கழண்டு தனியாக அங்கே நிலத்தில் கிடக்குது ஒரு முடி அப்படியே உழுந்துருச்சு அந்த முடியை அர்ஜுனனுடைய முடியை எடுத்து நாரதரின் கையில் வைக்கிறார் கிருஷ்ண பகவான் வச்சுட்டு இதன் நீ காதில் வை அப்படிங்கிறார் உடனே நாரதர் என்ன பண்றார் அர்ஜுனனுடைய முடியை எடுத்து தன் காதில் வைக்கிறார் வைக்கும்போது ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமா ஸ்ரீ கிருஷ்ண சரணம் அமா அப்படிங்கிற மந்திரம் அந்த முடியிலிருந்து கேட்குது நாரதர் கண்ணெல்லாம் நிறைந்து குளமாகின கிருஷ்ணர் சொல்றார் நான் எப்படி இவனை விட்டு பிரியறது உடலில் உயிரற்ற பொருட்கள் மூன்று தலைமுடி பல் நகம் இது மூணுமே உடலின் பாகமாக இருந்தாலும் உணர்வற்றது உயிரற்றது தலைமுடி உடலின் பாகம் இருந்தாலும் அதுக்கு உயிர் கிடையாது நகம் உடலின் பாகம் உயிர் கிடையாது பல்லு உடலின் பாகம் ஆனால் உயிர் கிடையாது தான் முடி வெட்டுனா வலிக்காது நகம் வெட்டுனா வலிக்காது பல்லுகள் உடஞ்சு போனாலும் பிரச்சனை கிடையாது இந்த உயிரற்ற முடி என்னை இவ்வளவு ஸ்மரிக்குதுன்னா பஜனை செய்யுதுன்னா இதன் சொந்தக்காரன் என்னை எந்த அளவுக்கு ஞாபகம் ஸ்மரணை செய்வார் அதனால நாரதா நாகம் வசாமி வைகுண்டே நான் வைகுண்டத்துல வசிக்கல யோகி நாம் ஹிருதேரவா யோகியின் இதயத்திலேயும் நான் வசிக்கல மத்பக்தா எத்ராயந்தி தத்திர திஷ்டாமி நாரதா என் பக்தன் எங்கே வாழ்கிறானோ அவன் மத்தியில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றார் பக்தர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தனி சிறப்பு அதனால என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாரும் நல்லா தவறாம நாமஜபம் செய்யணும் பகவத்கீதை பாகவதம் வாசிக்க வேண்டும் இனியும் இனியும் பக்தியில நீங்க எல்லாம் உயர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு சத் சங்கத்தை நாம் முடித்துக்கொள்வோம் ஹரே கிருஷ்ணா